ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க நான் இப்போ வந்திருக்கேன். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கன்டியூ பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலிக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் தமிழ் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மீன் விருந்து. ஸோ எல்லா வகையான மீன்களையும் வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி சமைச்சோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் the video. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு தேவையான மசால் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்ருக்கேன். மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு செஞ்சுட்ருந்தேன். அண்ட் எனக்கு வந்து பீட்ரூட், கேரட் வச்சு நெல்லிக்காயெல்லாம் போட்டு நான் ஒரு ட்ரிங்க் வந்து குடிப்பேன். ஸோ அதுக்கான அதையும் கட் பண்ணி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நம்ம என்னோடய ஹஸ்பண்டும் மாமியாரும் வந்து மீன் வாங்க போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இதெல்லாமே க்ளீன் பண்ணி மாமியார் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் டக்கு டக்குன்னு வந்து சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கழுவிட்டு இருக்கிறது குழம்புக்கான மீன். இந்த கவரில் இருக்கிறது வந்து சொராக்கு, சொரா போட்டு செய்கிறதுக்கான சொரா இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அண்ட் நம்ம வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 teaspoon கிட்டே நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பெப்பர் பவுடர் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கோட்டிங்காக நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் அண்ட் அரிசி மாவும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பல்க் குவான்டிட்டியில் செய்கிறனால நான் வந்து நிறைய ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளிப்புக்கு வந்து நான் வந்து புளி தண்ணியை தான் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்தளவுக்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்துட்டு இது நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில், அதாவது நம்ம ஃபிஷ்க்கு அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்போ தான் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணி இதை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும்போது, ஆயில் ஆர் தவா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் நான் கொஞ்சம் குழம்பு குழம்பு மீனும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதிலேருந்து கொஞ்சமும் நான் எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் எல்லா ஃபிஷ்லேயும் வந்து கோட்டிங் ஆகணும். அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பல்க் குக்கிங் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த பக்கம் நம்ம மீன் வயல் நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கான அந்த மசாலாவும் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து குழம்பு மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணுவேன். இங்கே நம்ம ஃபிஷ்ஷை வந்து நீட்டாக நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்க முடியாது இல்லையா, ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கோம். ஸோ இதனால் நான் வந்து ஒரு கண்டெய்னரில் இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ நான் வந்து செட் பாக்ஸஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் சரவணா ஸ்டோரில் இந்த ஃபிஷ்க்காகவே. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 2 boxes கிட்டே வந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் 2 boxes எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து நான் வந்து புளிப்புக்கு வந்து உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்பு மசாலா எல்லாமே போட்டு மீன் குழம்பும் நான் அந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நம்மளோட புட்டும் வந்து ஃபஸ்ட் ஒரு பேட்ச் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன், அது வீடியோ எடுக்கல. ஸோ செகண்ட் பேட்ச் வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் புட்டு செய்வேன். அண்ட் புட்டு மாவு செஞ்சு வச்சுட்டு அண்ட் கோகோனட் அண்ட் புட்டு மாவு ஆல்டர்னேட்டில் போட்டு ஒரு 3 times அந்த மாதிரி போட்டு லேயர் பண்ணிடுவேன். லேயர் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டா சூப்பராக நம்ம புட்டு ரெடி ஆகிடும். அண்ட் இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடுச்சு. ஸோ இது நான் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா ஃபிஷ் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியிருந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து சொரா எல்லாமே கழுவி வச்சாச்சு. அண்ட் என்னோடய மாமியார் வந்துட்டு யாராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட குழம்பும் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும், அப்போ தான் நம்ம வந்து ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக ஆகும் அப்படிங்கிறதுனால நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்மளோட கழுவி வச்சுருக்கிற அந்த தலை அதெல்லாமே எல்லாத்தையுமே ஆட் பண்ணி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்ல ஒரு மிக்ஸ் மட்டும் ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ சிம்மில் ஒரு 5 minutes வச்சுருந்தாலே வந்து நம்மளோட ஃபிஷ் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, இல்லைன்னா ரொம்ப கழிஞ்சிட போயிடும் அந்த மீன் எல்லாமே அப்படி துண்டு துண்டாகிடும். ஸோ நம்ம குயிக்காக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்து சொரா முட்டுக்கு நான் ஒரு கடாயில் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட சொரா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது
நல்லா அதில் இம்மன்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா ஆட் பண்ணி ஒரு 2-3 minutes இதை வந்து குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ இது மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொரா போட்டு செய்ய முடியும். ஸோ அதுக்காக இது வந்து என் பாட்டி வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ என் பாட்டிக்கிட்ட போய் நான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ வாட்டர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரைன் பண்ணிடணும், இல்லைனா ரொம்ப சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட சொரா புட்டு வந்து நல்லா அப்படியே பொழு பொழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன்வேல் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ், ரசம், குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் ரெடி ஆனதுனால அவருக்கு அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அவர் அதில் எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டுருந்தாரு. இன்றைக்கி டைமே இல்லை எனக்கு வந்து, அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தான் நான் 10:30 மேலே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருந்தேன். ஸோ குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தேன். எங்கள் அத்தையும் வந்துட்டு யாரா எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்துருந்தாங்களோ, ஸோ அதனால் நான் வந்துட்டு குயிக்காக யாரா தூக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சாப்ட் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். சொரா புட்டுக்கு வந்து நான் க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர், கார்லிக் இது எல்லாத்தையுமே ஃபைன் சாப் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே சொராவும் வந்து தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா நீட்டாக வந்து கழுவி பாட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சொரா புட்டுக்கும் வந்து ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு கட் பண்ண இந்த கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் சின்ன வெங்காயம் தான் சொரா புட்டுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதையும் போட்டு இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய ப்ரான் தொக்குக்கு வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 teaspoon ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி நான் 1 kg ப்ரான் தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி அண்ட் ப்ரான், வாஷ்டு ப்ரான்ஸையும் ஆட் பண்ணி இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது நம்மளோட ரெசிபி எல்லாமே. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட பீட்ரூட் ஜூஸும் வந்து சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ குயிக்காக அதையும் போட்டு நான் வந்து குடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட வேலை ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே நான் டைனிங் டேபிள் கொண்டு வந்துட்டேன். சொரா புட்டு, மீன் குழம்பு அண்ட் ப்ரான் ஃப்ரை அண்ட் ரசம் அண்ட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு ஃபிஷ் விருந்து மாதிரி தான். ஸோ என்னோடய கெஸ்ட் எல்லாருக்குமே, ஸோ மாமாவும் வந்து ரொம்ப நாள் ஊரில் இருந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஊரில் வீடு கட்டிட்டுருக்கிறதுனால அவரும் ஆஃப்டர் 1 month வந்திருந்தாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் வந்துட்டும் தவா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஃப்ரை வேணும்னாலும் ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இந்த வேலையும் மட்டும்தான் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லா கெஸ்ட்லாம் வரும்போது நம்ம டக்குன்னு குயிக்காக வந்து தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டியாச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் ப்ரான் தொக்கு அண்ட் சொரா புட்டு எல்லாமே. ஸோ அதுதான் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், அதை பற்றி சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய பிளேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு வந்து அன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ 1 kg வந்து க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் நான் வந்து கேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பக்கவும் ரெடி பண்ணிவிட்டு நான் ஸ்பாஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கும் கேக் எல்லாம் டெலிவர் பண்ணியாச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிவிட்டு. அண்ட் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.